இந்த நிமிடம் தொடங்கி ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு 2600 அமெரிக்க டாலரை தரப்போகிறது ஒரு தேவதை என்று வைத்துக்கொள்வோம். ஓய்வில்லாமல் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தேவதை உங்களுக்கு 2600 அமெரிக்க டாலரை தருகிறது. அதுவும் ஒரு நாளுக்கல்ல, ஒரு ஆண்டுக்கல்ல, 21 ஆண்டுகளுக்கு. அப்போது உங்களிடம் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்? கொடுக்கும் தேவதைக்கே தெரியாமல் போனாலும் ஆச்சரியமில்லை. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நிமிடத்திற்கு 2600 அமெரிக்க டாலர் என்ற விகிதத்தில் 21 ஆண்டுகள் எவ்வளவு நிதி சேருமோ அவ்வளவு நிதிக்கும் இப்போதே சொந்தக்காரராக இருக்கும் ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கத்தான். ஆம், உலகின் ஆகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை தொடர்ந்து 11 ஆண்டுகளாக பெற்று வந்த அவர்தான் கணினி உலகம் என்ற வானத்தை வசப்படுத்திய பில்கேட்ஸ். 1955 அக்டோபர் 28 அமெரிக்காவில் சியாடில் என்ற நகரில் பிறந்தவர்தான் இந்த பில்கேட்ஸ். வில்லியம் ஹென்றி பில்கேட்ஸ் அவருக்கு 2 சகோதரிகள். தந்தை வில்லியம் எச் ஹெட்ஸ் ஒரு சிறந்த வழக்கறிஞர். தாயார் மேரி மேக்ஸ்வெல் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் பள்ளி ஆசிரியர். ஆரம்பத்தில் மிகவும் கூச்ச சுபாவமுடைய பில்கேட்ஸ் தனிமையை அதிகம் விரும்புவார். எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் ஈடுபட்டிருப்பார். சகவயது மாணவர்கள் விரைவு கார்களையும் திரைப்படங்களையும் பற்றி எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் பில்கேட்ஸ் மட்டும் எண்களை பற்றியும் அவற்றின் மந்திரம் பற்றியும் சிந்தித்து கொண்டிருப்பார். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு சிறு வயதிலேயே துளிர்விட துவங்கியது. இரவு உணவுக்கு பிறகு குடும்பமாக சேர்ந்து பிரிட்ஜ் என்ற கேம் விளையாட்டை விளையாடுவார்கள். ஒவ்வொரு இரவும் வெற்றி பெறுவதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார் பில்கேட்ஸ். அவருக்கு 13 வயதான போது அவருடைய நண்பரான பால் மெலனுடன் சேர்ந்து கணினிக்கான மென்பொருள் எழுத கற்றுக்கொண்டார். ரிஸ்க் என்ற கணினி விளையாட்டையும் உருவாக்கினார். தனது நண்பருடன் சேர்ந்து பல மணி நேரம் செலவிட்டு மென்பொருளில் உள்ள பல குறைகளை கண்டறிவாராம். புரோகிராமிங் மொழியில் இவர்களுக்கு தனி வெறியே ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லலாம். இவர்களுக்கு இரவு பகல் என்று கிடையாது, பாடசாலை நேரம் விடுமுறை என்று எதுவும் கிடையாது. கடும் பயிற்சியில் இருவரும் ஈடுபட்டனர். நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் புரோகிராமிங் மொழிகளை உருவாக்க பில்கேட்ஸ் ஆர்வம் கொண்டிருந்தார். சுருக்கமாக சொன்னால், கணினியில் இருவரும் புகுந்து விளையாடி பல புதுமைகளை காணவும் விருப்பம் கொண்டிருந்தனர். 1973 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 1974 இன்டெல் நிறுவனம் புதிய மைக்ரோ ப்ராசஸரை அறிமுகம் செய்திருந்தது. அதன் புரோகிராமிங் பணிக்கு அந்நிறுவனம் பில்கேட்ஸையும் பால் மெலனையும் பணியமர்த்தியது. அவர்கள் பேசிக் முறையில் புரோகிராமிங் எழுத அந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பித்தார்கள். இப்பணியை விரைவாக பிழையின்றி மற்றவர்களை முந்திக்கொண்டு சரியாக முடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இவர்களின் விடாமுயற்சியினால் எழுதப்பட்ட புரோகிராமிங் ஆனது பரிசோதித்து பார்க்கப்பட்டது. கடைசியில் அந்த பரிசோதித்ததில் முயற்சி வெற்றி கண்டது என்று சொல்லலாம். 1977 மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை இருவரும் சேர்ந்து தொடங்கினார்கள். அந்த காலகட்டத்தில்தான் பட்டப்படிப்பை முடிக்காமலேயே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி நிறுவனத்தில் முழு கவனம் செலுத்த தொடங்கினார். 1981 ஐபிஎம் கணினிகளுக்கான எம்எஸ் டாஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இயங்குதளத்தை அறிமுகம் செய்திருந்தனர். அதன் சிறப்பை எடுத்து கூறி மற்ற கணினி தயாரிப்பாளர்களையும் எம்எஸ் டாஸ் இயங்குதளத்தை பயன்படுத்துமாறு ஊக்கமூட்டினார் பில்கேட்ஸ். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 80களில் கணினிகள் பெருமளவில் விற்பனையாக தொடங்கின. விற்பனையாகும் ஒவ்வொரு கணினிக்கும் அதன் இயங்குதளத்திற்கான லைசன்ஸ் கட்டணம் கிடைப்பதால் மைக்ரோசாஃப்டின் வருமானம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. மாறிவரும் உலகில் மாறாதிருப்பது மாற்றம் ஒன்று மட்டுமே என்ற சொற்றொடர் கணினி உலகத்திற்கு தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதை உணர்ந்துதான், போட்டியை எதிர்பார்த்துதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் புதிய புதிய மென்பொருள்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஐபிஎம் கணினிகளுக்கு போட்டியாக மவுஸ் கொண்டு இயக்கும் ஆப்பிள் கணினிகள் அறிமுகமான போது அது மிகவும் பிரபலமடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். உலகின் மொத்த கவனமும் ஆப்பிள் பக்கம் திரும்பிய போதும் அசரவில்லை பில்கேட்ஸ். அசுர வேகத்தில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்ற இயங்குதளத்தை அறிமுகம் செய்தார். அது இமாலய வெற்றி பெற்றது. அது மட்டுமல்லாமல் 90களின் தொடக்கத்தில் பிரபலமாக தொடங்கியிருந்தது இணையம். இணையத்தில் உலா வர உதவும் நெட்கேஃப் என்ற மென்பொருளை தயாரித்து விற்பனை செய்தார் மேக் ஆண்டர்சன் என்பவர். இணையத்தின் எதிர்காலத்தை நன்கு புரிந்து கொண்ட பில்கேட்ஸ்
அந்த மென்பொருளை விலைக்கு வாங்க விரும்பினார். ஆனால் அதை விற்கவோ மைக்ரோசாஃப்டுடன் இணையவோ மேக் ஆண்டர்சன் மறுக்கவே மீண்டும் தன் மந்திரத்தை நிகழ்த்தி காட்டினார் பில்கேட்ஸ். நெட்கேஃப்க்கு இணையான இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ற இணைய செயலியை உருவாக்கி அதனை புதிய கணினிகளுடன் இலவசமாக விநியோகம் செய்தார். அதனால் விலைக்கு விற்கப்பட்டு வந்த நெட்கேஃபின் இணைய ஆதிக்கம் மங்க தொடங்கியது. அது மாதிரியான விற்பனை தந்திரம் முறையற்றது என்று மைக்ரோசாஃப்டின் மீது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் பில்கேட்ஸை அசைக்க முடியவில்லை. என்ன வந்தாலும் பில்கேட்ஸுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் பில்கேட்ஸின் போட்டியாளர்கள் குறிவைப்பது பெரிய நிறுவனங்களை, ஆனால் பில்கேட்ஸ் குறிவைப்பதோ சாமானியர்களை என்ற ஒரு குறிப்பும் உள்ளது. 1999 பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற நூலை எழுதினார். பில்கேட்ஸ் 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 60 நாடுகளில் விற்பனையாகிறது அந்த நூல். அதற்கு முன் அவர் எழுதிய த ரோடிய ஹெட் என்ற நூலும் அதிகமாக விற்பனையானது. இரண்டு நூல்களின் விற்பனையிலிருந்து கிடைக்கும் முழு தொகையும் அறநிதிக்கு வழங்கியிருந்தார். பில்கேட்ஸ் மெலிண்டா பிரெஞ்ச் ஹேட்ஸ் என்பவரை 1994 மணந்து கொண்டார். பில்கேட்ஸ் அவர்களுக்கு 3 குழந்தைகள். பில்கேட்ஸும் மனைவியும் இணைந்து பில் அண்ட் மெலிண்டா ஹேட்ஸ் என்ற அறக்கட்டளையை நிறுவி சுமார் 27 பில்லியன் அமெரிக்க டாலரை சமூக நல பணிக்காக வழங்கியிருந்தார்கள். 1999 இவர்களின் சொத்து மதிப்பு 100 பில்லியன்களாகும். இன்று இவரது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் உலகம் எங்கும் 78,000 பேர்கள் 105 நாடுகளில் சேவை புரிகின்றனர். உலகில் தற்போது உயிருடன் இருப்போரில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனரும் பெரும் கொடையாளியுமான பில்கேட்ஸ் தான் அதிகமானோரால் விரும்பப்படும் மனிதர் என்று சர்வதேச ஆய்வு ஒன்று கூறுகிறது. சிறு வயதிலிருந்து கணினி மென்பொருள் துறையில் சுய விடாமுயற்சியினால் முன்னேறி வெற்றி வாகை சூடி உலக கோடீஸ்வரர் என பெயர் பெற்ற மைக்ரோசாஃப்ட் அதிபர் பில்கேட்ஸ். நாமும் வாழ்க்கையில் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் போராடினால் நமக்கும் அந்த வானம் வசப்படும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் சாதனையாளனே என்பதற்கு பில்கேட்ஸ் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும்.